அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரிங்களா பத்தாசம். பயிற்சி ஒன்று புரியும் உள்ள பத்தாசம் பார்க்க போகிறோம். அருகில் உள்ள அட்டவணையில், சரியா அருகில் அட்டவணை இங்கே பாருங்க, இங்கே இருக்க அட்டவணை சரிங்களா. இந்த அட்டவணை பெண்களின் முன்னங்கைகளின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் அதனுடைய தொடர்புடைய உயரங்களின் தகவல்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீளம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் ஒயின்னு கொடுத்துருக்காங்க, மற்றும் முன்னங்கையின் நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்னு. அப்போ முன்னங்கையோட நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா 55 கொடுத்துருக்கல சென்டிமீட்டரு. சரி, அந்த முன்னங்கைகளோட நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உறவை y = ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க என கண்டுபிடித்தார். அப்போ இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள். அப்போ ஏவும் பி என்ன எடுத்துக்கிறோம், மாறிலிகளாக எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஈக்குவேஷனாக அது கொடுத்துருக்காங்க. அப்போ த டேட்டா இன் த அட்ஜசன் டேபிள், ஸோ கொடுத்துருக்க டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபிக்ஸ் த லென்த் ஆஃப் எ உமன்ஸ் ஃபோர் ஹேண்ட் அண்டு ஹேர் கரஸ்பாண்டிங் ஹைட் பி. ஸோ கரஸ்பாண்டிங் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ்டு ஆன் திஸ் டேட்டா எ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட் ஒய் அண்டு த ஃபோர் ஹேண்ட் லென்த்து எக்ஸு ஆஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வேர் ஏகமா பி ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற சரிங்களா ஈக்குவேஷன் கொடுத்து இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா சரிங்களா முன்னங்கைகளின் நீளம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபோர் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய மெஷர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ உயரம் அப்படின்னும் போது ஹைட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டை யூஸ் பண்ணி இந்த சரிங்களா இந்த ஃபோர் ஹேண்டையும் யூஸ் பண்ணி இங்கே கொடுக்கக்கூடிய அந்த சப்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டுனா இந்த உறவானது ஒரு சார்பாகமாக என ஆராய்க்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சார்பாகம்னா அந்த ஏவும் பியும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இது கொடுங்க செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரிலேஷனான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனா ஏபியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த டேபிள் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரப் பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்கிறது அந்த முன்னங்கைகளுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க. அது உயரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் இருக்குது, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் இருக்குது. முன்ன நீளம்லாம் வந்து பார்த்து முன்னங்கைகளோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் எக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிட்டோம். ஸோ கொடுத்துருக்கிறேன் ஜென்ரல் ஈக்குவேஷன் அதுலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் அப்டிஷன்னா இந்த உறவானது ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க, என்ன ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது இங்கே வந்து எக்ஸ்எல் ஒரு டயக்ராமில் போடுற சப்டிஷன் ஒன்று. அப்போ கேபிட்டல் எக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35, 45, 50, 55. ஸோ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. அடுத்து இந்த பக்கம் எழுதுகிறோம் 56, 65, 69.5, 74. இப்போ 35க்கு வந்து பார்த்திங்கன்னா 56 சரிங்களா. அடுத்து 45க்கு 65, 50க்கு 69.5. அப்போ 55க்கு என்னவா இருக்குது, 74 இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குதுன்னா இமேஜ் இருக்குது. சரி, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு நெல் ஒரு இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஆம் ஆம் போட்டுங்க. ஆம் இந்த உறவானது சார்பாகமான, அப்போ இது இந்த உறவு சார்பாகும். இந்த உறவு ஆம் இந்த உறவு சார்பாகும். எஸ் த ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன், ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ இதில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சப்டிஷனில் ஏபி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு அப்போ ஒய் இஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் சப்டிஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் சப்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னா ஒய் இஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறது பார்த்துருக்காங்களா 35, 56, 45, 65. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அப்போ ஏபியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்து 45, 65 இந்த ரெண்டு வேலையும் எடுத்துக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 35 ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 56 சப்ஸ்டிட் பண்ணுறேன். செகண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 45 எனி டூ எடுத்துக்கலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 65 எடுத்துக்கிறேன். இதில் நான் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ இதில் பிரதிடும் போது ஒய் இஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56, அப்போ ஒய் இருந்தாலும் 56 இருந்தால் ஈக்குவல் டு ஏ அப்படியே எழுது, ஏவா அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ்ன்ற 35, அப்போ 35 ஏன்னு எழுதிக்கோங்க ப்ளஸ் பி.
இதை திருப்பி எழுதிக்கலாம் 35a plus b equal to 56 அடுத்தது இதை நம்ம இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் y வந்து பார்த்தீங்கன்னா 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி அப்போ பின்றது அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இதை அப்படியே திருப்பி எழுதிக்கலாம் இது 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65 இது ஈக்குவேஷன் 2 இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம் இதில் பியோடைய கெழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிறனால நம்ம எலிமினேஷன் மெத்தடில் போட போகிறோம் நீக்கல் முறையில் போட போகிறோம் அதாவது இங்கேயும் ஒன்றா இருக்குது இங்கேயும் ஒன்றா இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இஸ் ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 போட்டுக்கிறேன் அடுத்த ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதிக்கிறேன் 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65 நமக்கு வந்து கெழுக்கள் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஏதாவது ஒரு வேரியபிளுடைய கெழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சைன் சேமாக இருக்கக்கூடாது சைன் சேம் ஆகுதுன்னா கீழே இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாமே ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணிடணும் அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் 45ல 35 படித்த அப்புறம் -10 பிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்போ -10a குறி மாதிரி இருந்தால் கழித்து பெரிய நம்பர் குறியே போடுறோம் அடுத்த 65ல 56 போடுறோம் 15ல 6 படித்த அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 9 அப்போ பிக் நம்பர் சைன் ஆகுது மைனஸ் 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 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 9/10 9/10 என்ன பண்ணலாம் 0.9 எழுதலாம் 9/10 0.9 அப்போ 10/10 அப்படினா 1 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்போ 0.9 இப்போ இந்த 0.9 என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸு ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9 இன் ஈக்குவேஷன் 1 அப்போ ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.9 சமன்பாடு 1 பிரதியிட இப்போ சமன்பாடு 1 பிரதியிட போகிறோம் சமன்பாடு 1 என்ன இருக்குது 35a ஏன்றது 0.9 சொல்லியிருக்கோம் 0.9க்கு 9/10 வச்சுக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பி கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு 56 இல்லை என்ன பண்ணுறோன்னா சரிங்களா இங்கே 35 இருக்குது அப்போ 35a ஏன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா பி போட்டோம் ப்ளஸ் பி சரிங்களா ஈக்குவல் டு 56 கொடுத்துருக்காங்க அப்போ ஏக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 9/10 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுக்கோங்க 35 × 9 மல்டிப்ளை பண்ணுறேன் 9 × 45 ரிமைனிங் 4 9 × 27 31 அப்போ பை 10 ஒன் டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்போ 31.5 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 இப்போ நம்ம என்ன ப்ளஸ்ஸாக இருந்து வச்சுன்னா மைனஸ் ஆயிரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரப் பண்ணிக்கிறேன் இல்லை பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு 56 ப்ளஸ் ஆகிறது வச்சுனா மைனஸ் ஆகிடும் 31.5 அப்போ 56ல 31.5 போயிடுச்சு அப்படின்னா 0.0 அப்போ 10 ஆயிரும் இங்கே 5 ஆயிரும் 10ல 5 போயிடுச்சு அப்படின்னா 5 ஒன் போயிடுச்சுன்னா 4 இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5ல 3 போயிடுச்சுன்னா 2 24.5 கிடச்சிருச்சு அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24.5 அப்போ ஏன்றது நமக்கு என்ன கிடச்சிருக்குது 0.9 0.9 பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா 24.5 கிடச்சிருச்சு இப்போ ஏபி ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கா ஏபி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் சப்டிஷனு தேர்ட் சப்டிஷன்னா முன்னங்கைகளின் நீளம் 40 cm எனில் அந்த பெண்ணின் உயரத்தை கணக்கிட்டு கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 cm அப்போ ஃபோர் ஹேண்டோட லென்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட் சப்டிஷனு தேர்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னங்கைகளின் நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 cm ஃபோர் ஹேண்ட் லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் அப்போ லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 cm இந்த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காப்புல லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வச்சுன்னா எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் போட்டுக்கோங்க அப்போ எக்ஸ் வந்து 40 இருக்குது ஒய்யை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க த ஹைட் ஆஃப் யோ உமன் சரிங்களா ஹைட் ஆஃப் யோ அந்த பெண்ணின் உயரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒய்ன்றதான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன இருக்குது சரி ரைட் பண்ணிக்கோங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு
நமக்கு y ன்றது நம்ம ab வந்து பாத்தீங்க அப்டினா y xy தான் xy x கொடுத்துட்டாங்க அப்டினா y கண்டுபிடிக்க போறோம் அப்ப இதுல வேல்யூ சப்ஸ்டிட் ab ஓட வேல்யூ இத சப்ஸ்டிட் பண்ணிருங்க என்ன ஆப் இருக்கு அப்டினா y a ன்றது 0.9 அப்ப 0.9x b ன்றது பாத்தீங்கன்னா 24.5 அது அப்படியே எழுதிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்டினா x ன் வேல்யூ இத சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு y ல ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப நான் என்ன பண்றோம் அப்டினா 0.9 x ன் வேல்யூ தான் இருக்கு 40 प्लस 24.5 अक्स 40 सब्ज इतनी 9/10 एल्ड 40 प्लस 24.5 சரிங்களா the height of a woman the height of a woman அப்ப அந்த பெண்ணின் உயரம் வந்து பாத்தீங்க அப்டினா பெண்ணின் உயரம் ya என்ன எழுதிருக்கோம் 60.5 ன்றது உயரம்ன்றது என்ன பண்ணோம் இன்சஸ் சரியா இன்சஸ் போடுற அதாவது தமிழ்ல போட்டா அங்குலம்னு போட்டுக்கங்க இன்சஸ் அங்குலம் height of a woman இது நமக்கு थर्ड சப்டிஷனா இருக்கு அடுத்து फोर्थ சப்டிஷன் கண்டுபிடிக்க போறோம் இது வந்து 0.9x plus b வந்து 24.5 அத அப்படியே எழுதிக்கிறேன் For the fourth statistic வந்து பாத்தீங்க அப்டினா find the length of forehead of a woman if her height is 53.3 inches னு கொடுத்திருக்காங்க அப்ப height கொடுத்துட்டாங்க இல்ல length of a forehead find out பண்ண சொல்றாங்க அப்ப கொடுத்திருக்கிறது y ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க அப்ப height of a woman height of a woman is 53.3 னு கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீனா y ஓடது 53.3 இன்சஸ்ல கொடுத்திருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்டினா பெண்ணின் உயரம் வந்து பாத்தீனா 53.3 னு கொடுத்திருக்காங்க இதல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்டினா சரிங்களா அதுடைய முன்னங்கைகளின் நீளம் கண்டுபிடிக்கணும் அப்ப லெந்த் ஆஃப் ஃபோர்ஹெட் கண்டுபிடிக்க போறோம் அது வந்து பாத்தீனா x x ஓட கண்டுபிடிக்க போறோம் இப்போ என்ன பண்ணா இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்ப என்ன இருக்கு y 0.9x 24.5 கொடுத்துட்டாங்க அப்ப y சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்ப when எழுதி கூட போடலாம் y 53.3 y 53.3 என பிரதியிட எழுதிக்கோங்க அப்ப என்ன பண்றோம் அப்படினா y இருக்கதால 53.3 னு சப்ஸ்டிட் பண்ண போறோம் equal to 0.9x plus 24.5 प्लस आना माइनस आ 53.3 माइनस 24.5 ईक्वल टू 0.9x माइनस पड़ पड़ो 53.3 24.5 माइनस अब 13 फैव अब 2 आवर पड़ी 12 फोर पड़ी 8 फोर टू पड़ी अब 2 28 पॉइंट तिरपी एल 0.9x कॉन्टी 28.8 इं मल्टिप्लिए डिड आई 28.8 0.9 रेमे वन डिजिटल पाइंट सर पड़ा 10 मल्टिप्लिए नंबर चेंज पड़ो 288 नईन वो अब डिड 288 9 डिवेड पड़े 9 3 27 रिमेनिंग पाती 1 8 अब 9 2 18 अब 0 अब एक्स वह पाती 32 अब केटा सर कैपिटा मुन उयर 53.3 अंगलम अंतिन मुन्ंगे नीलते कटा मुन्ंगे नीलम therefore பெண்ணின் முன்னங்கைகளின் நீளம்
முன்னங்கைகளின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளம் என்ன கொடுத்துருக்காங்க 32 இப்போ 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ 32 சென்டிமீட்டர் சரி நம்ம எழுதும் போது என்ன பண்றோம் அப்படின்னா லென்த் ஆஃப் ஓரன் போட்டுக்கோங்க அப்போ லென்த் ஆஃப் ஓரன் பார்த்தீங்கன்னா 32 சென்டிமீட்டர் தமிழில் எழுதும்போது சென்டிமீட்டர்லேயே போடுங்க இங்கிலீஷில் எழுதும்போது சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க அப்போ லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் அப்போ லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது 32 சென்டிமீட்டராக இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்